வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான டேஸ்டியான கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போது நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்திடுறேன். எப்போவுமே கோழி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ அதில் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடுறேங்க. எதுக்காக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனோன்னா பார்த்திங்கன்னா கீழே பிசு பிசுன்னு ஒட்டாது, அதுக்காக தான் அது மாதிரி செய்தோம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போது பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பிணைஞ்சு வச்சுருந்ததை சேர்த்திடுறேன். இப்போது வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்திடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதோட நம்ம உப்பு சேர்த்திடுறோங்க. இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் விட்டுருச்சு. அதே போல் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்ல நிறம் மாதிரி வெள்ளையாக இருக்குது. இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. அதே போல் ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாங்க. இப்போது இதை நம்ம மூடி வச்சு வேக விடலாங்க. இப்போ நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு. பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்குது, அதனால் ஒரு அஞ்சு அளவுக்கு நான் பெருசாக இருந்ததுன்னா ஒரு நாலு மட்டும் போட்டுக்கோங்க. அந்தளவுக்கு கிராம்பு, இது மூணையும் நம்ம நல்லா இடித்து வச்சுக்கலாங்க. நம்ம நான்வெஜ் எல்லாம் எப்போவுமே குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் குக் பண்ணோன்னா நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இடித்த அந்த பட்டை கிராம்பு சோம்பு தூளை சேர்த்திடலாங்க. கூடவே குறுமிளகு தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றாற்போல் சேர்த்திக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்து குறுமிளகு தூள் அதிகமாக சேர்க்குறோம். இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தண்டோடு சேர்த்திடுறேங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பட்டை கிராம்பு மசாலா ஐட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேங்க, செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இது பாட்டுங்கிறதுனால, இது மண் சட்டிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணாலும் இது வந்து கொதி வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நான் இப்போவே ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போவும் பாருங்கள் கொதிச்சுட்டே தான் இருக்குது, ஆனால் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டோம். உங்களுக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு அரைச்சி விட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது என்னோடய ஸ்டைலில் நான் செய்திருக்கேன், நான் இப்படி தான் செய்வேன். என்னோடய ஸ்டைலில் செய்த இந்த கோழி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. காரம் குறுமிளகு பொடி வந்து உங்கள் குறுமிளகோட காரத்துக்கு ஏற்றாப்போல் சேர்த்திக்கோங்க.
உங்களுக்கு இந்த சிம்பிளான கோழி குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.